अम्बरीशो महाभागः सप्तद्वीपवती मही अव्ययं च श्रियं लब्ध्वा विभवं चातुलं भुवि मेनेति दुर्लभं पुंसां सर्वं तत्स्वप्न संस्थुतम्। अम्बरीशन का राजावा இருக்கும் போது सप्तद्वीपवती இந்த பூமி முழுக்க ஒரு ராஜான் இந்த சப்தத்வீபா வசுமதி அப்படிங்கிறது நம்ம புராணங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு। த்வீபம் அப்படின்னா நாலு பக்கமும் சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இடத்துக்கு த்வீபம்னு பெயர். இப்ப பூமியில எத்தனை கண்டம் இருக்கு? ஏசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இப்படிலாம் சொல்றேன் இல்லையோ, ஏழு கண்டம். அதுலேயுமே ஒன்று மாறி பெடுத்தது, ஆறு கண்டம் தான் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு அதுக்கு தெரியாது. சாஸ்திர ரீதியாக ஏழு கண்டம், அதில் நாம் இருக்கிறதுக்கு ஜம்பூ த்வீபம்னு பேர். நாம் இருக்கிற இந்த பாரத தேசத்துக்கு ஜம்பூ த்வீபம்னு பேர். இந்த பூமி முழுக்க ஒரு ராஜா, பூமி முழுக்க அவ்வயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா. இப்போ நான் நேற்றுக்கே ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு த்வீபத்தில், ஒரு கண்டத்தில், ஒரு நாட்டில், ஒரு ஸ்டேட்டில் அஞ்சு வருஷம், அதுவும் நிரந்தரமானு தெரியாமல் அன்எக்ஸ்பெக்டடாக போகிறதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறாள். இவன் ஏழு த்வீபத்துக்கும் ராஜாவாக இருந்து எப்படி நினைச்சான்? சர்வம் தத் சொப்ன சம்ஸ்துதம்னு, எல்லாத்தையும் கனவாக நினைச்சான். எப்படி கனவாக நினைக்க முடியும் அப்படின்னா, கனவு தான். புரியுதா மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் கனவு காணும்போது அதை பொய்யின்னு நினைப்போமோ? இல்லை, கனவு காணும்போது அதை உண்மைன்னு தான் நினைக்கிறோம். அதை பொய்யின்னு நான் எப்போ உணர்றோம்? நாம் முழிச்சிருந்த உடனே உணர்றோம். அது மாதிரி வாழ்க்கையாகிற கனவு ஞானம்ங்கிற விழிப்பு வந்தால் பொய்யின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி பிறந்தும் இது உண்மையாக தான் இருக்கும். ஞானம்ங்கிற விழிப்பு வந்தால் இது பொய் அப்படிங்கிறது தெரியும். தற்காலிகம் தானே. சரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் விசச்சாறு சித்திரம் தனம் வேறு துல்லியம், இதெல்லாம் என்ன? நிரந்தரமானதா? மா குரு தனஜன யௌவன கௌரம் அறத்தி நிமேஷா காலத்தரம். எத்தனை எத்தனை சாம்ராஜ்யங்கள் மண்ணோட மண்ணா பேருக்கு, எத்தனை பேர் ஆட்டங்கள்லாம் அடங்கி பேருக்கு. யார் தர்மமா இருந்தாலும் அவளை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பேசணும். எத்தனை கோடிக்கணக்கான பேர் செத்து மடிஞ்ச பூமி இது. அதனால இவனோட மகிழ்ச்சியா துல்லியசீலையான்னு இவனுடைய மனைவி இவனுக்கு சமமானமான பக்தி உள்ளவள், இவளோட சேர்ந்து பகவானுக்கு ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் இவன் கைங்கரியம் பண்ணுவான். எப்படின்னா, இவன் சக்கரவர்த்தி, ஏழு உலகம் முழுவதுக்கும் ஒரு சக்கரவர்த்தின்னு சொன்னேன். ஆனால் இவன் எப்படி கைங்கரியம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோகோ வசம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோகரே ஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்த லிங்காலய தரிசனே த்ரிசம்ஹு தத்ப்ருத்ய காத்ர ஸ்பர்ஷேங்க சங்கமம். மனசு எப்போதும் பகவத் சரணத்திலேயே தான் இருக்குமா அவனுக்கு. கிருஷ்ண பதாரவிந்தயோகோ அப்படின்னார். இந்த பொதுவாக நாம் எல்லாருமே எப்போதும் பேசும்போதே பகவானுடைய சரண கமலம், சரண கமலம், சரணாரவிந்தம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். பாதமாகிற தாமரை, தாமரைன்னு ஏன் சொல்கிறோம்? பாதத்தையே தாமரைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வண்டு இருக்கு பத்தியில, வண்டு பட்டாம்பூச்சியெல்லாம் கார்த்தால வேலையில் கவனிச்செல்லாம் அப்படி அழகாக தோட்டத்தில் சுற்றும். ஒவ்வொரு பூவாக உட்காந்து 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 தேன் எடுக்குமது. தேன் வந்து பூலேன்னு தான் வரும், இயற்கை. இதை தேன்பூச்சி சாப்பிட்டுட்டு அதோட எச்சலோடு சேர்த்து தேனாக மாற்றி நமக்கு கொடுக்கறது. மற்ற பல ஜீவராசிகளுக்கு அது உணவு, அந்த தேன்கிறது இயற்கையாக. தேன்கிறது நேச்சுரல், அது தேன்பூச்சி கொடுக்கறது தேன் இல்லை. உங்களுக்கு சின்ன வயசில் பழகினவாளுக்கு சொல்கிறேன் நான், அந்த செம்பரத்தம்பு இருக்குதுல, அதை காம்பை கிச்சுட்டு வாயில் உறிஞ்சதுன்னா தேன் இருக்கும். யாராச்சும் நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம் அதை. ஆமாம், அந்த செம்பரத்தம்பூவை காம்பை எடுத்துக்கிட்டு பின்னாடி அப்படின்னு உறிஞ்சினா தேன் இருக்கும். அதில் ஒரிஜினலாக தேன் அதில் தான் இருக்கும். இது மாதிரி தேன்களை
சாப்பிட்றதுக்காக தான் அந்த பூச்சி அலையிறது, வண்டு அலையிறது. ஏன் அது ஒவ்வொரு பூவாக அலையிறதுன்னா அதுக்கு தேவையான அளவு தேன் ஒரு பூவில் கிடைக்கல. எந்த பூவில் கிடைக்கும் அதுன்னா தாமரைப்பூவில் தான் கிடைக்கும் அது. அதனால் என்ன பண்ணும்னா தாமரைப்பூவில் போய் தேனை குடித்த உடனே தாமரை ஃபஸ்ட்டு நாள், இப்போ நீ நாம் வாங்குறதெல்லாம் மலராத தாமரையை வாங்குகிறோம், மலர்ந்த தாமரையை பார்த்த வாளுக்கு தெரியும். மலர்ந்த உடனே அதில் போய் வண்டை குடிச்சுட்டு அதுலேயே மயங்கி படுத்துன்றோம். இந்த குடிகாரன் கல்லுக்கடை வாசலே படுத்துக்கிறாமத்தில அது மாதிரி அங்கேயே படுத்துன்றோம். அது படுத்துன்னுட்டா நாம் தாமரை பூவை போய் பெய்க்கிறதே குளத்தில் இறங்கி மறுநாளைக்கு காத்தால பார்த்தா டவார்னு அதுலேருந்து கிளம்பி போகும். அது எப்படி அதுக்கு தேவையான அத்தனை தேன் கிடச்ச உடனே குடிச்சுட்டோம் அங்கேயே மயங்கி அதிலேயே கிடைக்கோ, அது மாதிரி என் மனசாகிற வண்டு இருக்கே கிருஷ்ணா, இதுக்கு தேவையான சுகம் கிடைக்காம இது அங்கே இங்கேன்னு இதில் சுகம் இருக்குமா அதில் சுகம் இருக்குமா அதில் சுகம் இருக்குமான்னு அலையிறது. அங்கெல்லாம் அலையாதபடிக்கு உன் திருவடியாகிற தாமரையில் என் மனசாகிற வண்டை நீ வச்சுக்கோ. கமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமன் மம மானச மதுசூதனா க்ஷேமம் குரு கோபால. அந்த பாட்டோட அர்த்தமே தான், காமம் தவ பாத கமல பிரமரி பவது, உன் பாதத்தில் உள்ள தாமரையில பிரமரின்னா வண்டு, வண்டா என்ன பண்ணு, என்ன பண்ணி வச்சுக்கோ கோபாலா அப்படின்னு விஜயகோபால சுவாமி பிரார்த்திக்கிறார். அது மாதிரி மனசு பகவத் சரணத்திலேயே இருக்கணும். ஏன்னா தாமரை தான் பூக்கல்ல ராஜா. பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நம சிவாயவே சொற்றுனை வேதியன் ஜோதிவா. அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம், அழகான தேவா. அது எப்படி அது பூவுக்கு தேன் அடையாளமோ அது மாதிரி மனிதனுடைய மனிதனுக்கு அடையாளம் இந்த நாக்கு. நாவினுக்கு அருங்கலும் நம சிவாயவே, பகவன் நாமா சொல்லாத நாக்கு மட்டம் பிரயோஜனமே கிடையாது. மனசு எது நினைக்கிறதோ அதை தான் வாக்கு பேசும் எப்போதுமே. எதி மனசா தியாயதி தத் வாச்சா வததி அப்படின்னு எப்போதும் மனசு பகவானை நினைக்கிறதுனால வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே பகவன் நாமாவை சொல்லுவான். கரௌஹரேகே மந்திர மார்ஜனாதிஷு, மார்ஜனம்னா பெருக்கிறது. கோவில இவன் பெருக்குவனாம், கவனிச்சு கேட்கணும். இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு ராஜா பகவானுடைய கைங்கரியம் பண்ணணும். அப்படி இருந்திருக்கா நம்ம பெரியவாள்? சில பேருக்கு பூஜை பண்ணணும்னா எல்லா இடத்தையும் வச்சா அவர் பூஜை பண்ணுவார். அது என்ன பூஜை வெளி கிடக்கு? நாம பண்ணணும், இதெல்லாம் நாம் அடுத்து வச்சுக்கணும். சந்தனம் அரைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நாம் செஞ்சு நாம் அந்த இடத்தை தொடச்சி அந்த பூஜை வஸ்திரத்தை உள்பட கசக்கி நாம் உணர்த்தி பண்ணினாதான் அது ஸ்ரத்தையாக நாம் பண்ணுற பூஜையை தவிர பெரியவா மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பூஜை பண்ணுறது? பெரியவாளுக்கு அது விஷயம் வேறு, நமக்கு அது தர்மம் இல்லை. நம்ம பெரியவாளுக்கு ஆயுதம் காரியம் இருக்குது, நமக்கு அப்படி கிடையாது. நம்ம பகவத் விஷயத்தை நாம் தான் செய்யணும். இவன் மனைவியோடு சேர்ந்து தீபத்தை தொடக்கிறது தேய்க்கிறது புஷ்பங்களை தொடுத்து போடுறது பகவானை ஆராதனை பண்ணுறது இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதே இவனை ரட்சிப்பதற்காக பகவான் சுதர்சன சக்கரத்தை கொடுத்துருக்கார். சுதர்சன சால கிராமம் அவன்கிட்ட இருக்குது, பகவானே கொடுத்தது. ஒரு சமயம் இவன் நார்மலாக வாழ்க்கை இருந்தாலும் உற்சவங்கள்னு நம்ம வாழ்க்கையில் உண்டு. எதுக்குன்னா ஒரு ஒரு எனர்ஜியை இப்போ அது வரைக்கும் பற்றியெல்லாம் நேற்றுக்கெல்லாம் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த குழந்தைகள்லாம் பண்ணுறதே, இந்த நாடகங்கள்லாம் பார்க்கறது, கொய்து முடிஞ்சா திங்கிறது தூங்கிறது வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது புனப்புன சர்வித சர்வனானாம் நாம் பிரகலாத். இது என்ன வாழ்க்கை? இது மிருக வாழ்க்கைக்கு சமானம் தானே? பகவத் ஸ்மரணை இல்லாத வாழ்க்கைங்க. மரணம் அப்படிங்கிறது உயிர் போகிறது இல்லை. ஆதிசங்கரர் சொல்கிறார் மரணம்னா என்ன, பகவத் விஸ்மரணமேவ மரணம்னா.
பகவான் நீ எப்ப நினைக்காம இருக்கியோ அதுவே சாவுன்னு பகவத் விஸ்மரணமே மரணம் அப்படின்னு. அந்த பகவானுடைய நினைவை கொடுக்கற மாதிரி உள்ள காரியங்களை நாம் செஞ்சுட்டே இருக்கணும். அதுல முக்கியமானது உற்சவங்கள், நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், வருஷோத்சவம்னு நாலு வகையா பிரியும். உற்சவம் பெரிய கோவில்கள்லாம் கவனிச்சேன்னா நித்தியோத்சவம்னு இருக்கும், நித்தியப்படி சுவாமி பரப்பாடு உள்ளுக்குள்ள வரும். பக்ஷோத்சவம்னு 5 நாளைக்கு ஒரு தடவை உற்சவம் நடக்கும். மாசத்துக்கு ஸ்ரீரங்கம் இருக்கு பத்தியெல்லாம் நான் தங்கியிருக்குவேன், நான் வந்து 1 வருஷம்தான் இருந்தங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை பெருமாள் குதா பெருமாள் குதான்னு சொல்லி இருப்பா, அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். ஆனா ஜனங்களோட பக்தி இருக்கு பாருங்க, நான் தினமும் பார்த்த பெருமாள் தானே நினைக்கவே மாட்டா. எங்க சுத்தியும் ரங்கனசேர் ஸ்ரீரங்கத்துக்குள்ள விசேஷம் அது. நீங்க இப்படி சுத்தி பாப்பா, இந்த பெருமாள் இப்படி சுத்தி அந்த வந்தவொடனே அந்த பக்கம் வந்துருவா, வடக்கு வீதிக்கு வந்துருவா, அங்கேருந்து மேற்கு வீதிக்கு வருவா, சுத்தி சுத்தி வருவா, தாயார பாப்பா, தினோ உற்சவம், தினோ உற்சவம். அது ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, பிரம்மண்யமான வாழ்க்கை. நானே ரொம்ப பேரை சொல்லுவேண்ணா, அங்கே அங்கே அந்த கொள்ளிடத்தில் போய் பார்த்தோம்னா அமாவாசை மாசப்பிறப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 100 பிராமணம் உட்காந்து அர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பா, 10 வாத்தியார் இருப்பா. ஒரு லைஃப் வந்து இதுக்கு மேலே நம்ம இருக்கிற பணத்தை தான் வச்சுன்னு சாப்பிட போகிறோம் அப்படின்னு எப்போ தீர்மானம் பண்ணுறோமோ அப்போ இந்த மாதிரி ஊரெல்லாம் விட்டுடணும், இங்கே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு மாறணும் நாம். இது இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி பாலபெரிவாயனோட பேசியிருந்தா அப்போ சொன்னது, பழையபடி அக்ரஹாத்தெல்லாம் நம்ம ஜெனரேட் பண்ணணும், பழையபடி சரி பண்ணணும். ஒரு காலத்தில் விருத்தி இல்லாமல் தான் நாம் அங்கேருந்து கிளம்பினோம், வருமானம் இல்லாமல் தான் நாம் கிளம்பினோம் அங்கேருந்து. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்தாச்சு. 2வது ரிட்டையர் ஆனவெல்லாம் இருக்கா பத்தியில, இல்லைன்னா குழந்தை எல்லாம் இருக்கு, என்ன குழந்தை தான் ஒன்று விட்டு அமெரிக்கா போயிடுறது, அப்புறம் என்ன இருக்குது? இல்லை அவன் எங்கேயோ வேலைக்கு போகிறான், இங்கேருந்து இங்கே ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே படிச்சுட்டு இங்கேருந்து குழந்தை மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிடுறான், அப்படி தானே பார்க்குறோம் நாம. நம்ம பாட்டுக்கு கிராமத்துக்கு போவோமே. ஒன்று சொல்லட்டுமே, கவலை பயம் எல்லாரும் நினச்சிருக்கா அங்கே பொழுது போகாதுன்னு. இந்த பொழுது போகலேங்கிற வார்த்தையே பிராமண வாயிலேருந்து வரக்கூடாது, பொழுது போறல்லேன்னு வரணும். நம்மளுடைய பிராதஸ்நானமோ ஜபமோ பூஜையோ ஸ்தோத்திரங்களோ பாராயணமோ தேவதா ஆராதனமோ உற்சவமோ அவ்வளோ விஷயம் இருக்குது. இப்படி திரும்பினா தாயாரை நித்தியம் தரிசனம் பண்ணலாம், இப்படி திரும்பினா 5 நிமிஷத்தில் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆனந்தமாக இருக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு. சுற்றி சுற்றி வரலாம் புஷ்பங்கள்லேருந்து எல்லாம் அவ்வளோ இதுவாக கிடைக்கும். உட்காந்து நாம் தொடுத்து அம்பாளுக்கு கொண்டு மாலை கொடுத்துட்டு வர்றது, வேற என்ன பண்ண போகிறோம்? ஒன்று வச்சுக்கோங்க, இது மாதிரி நாம் ஆக்டிவாக இருந்தால் ஒரு வியாதி வரவே வராது. ஆக்டிவாக நம்ம காரியத்தை நான் தான் பார்த்துக்கணும்னா ஆஸ்பத்திரிக்கு வேலையே கிடையாது. நம்ம காரியத்தை நாம் பார்த்துக்கலங்கிறதே தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. அதுக்கு மேலே ஒன்று சொல்லட்டுமா, இந்த பயம்தான் வியாதிக்கு மூல காரணமே. அங்கே இருந்து எல்லாம் பயத்துக்கு வழி கிடையாது. இது மாதிரி அனாவசிய நியூஸ் வா காதில் உயர்த்துக்கே வழி கிடையாது. இதை பார்த்தோம் அதை பார்த்தோம் அதை பார்த்தோம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு தான் தோணும் நமக்கு. பகவத் ஆராதனம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில், அது அதை அனுசரித்து தான் வாழ்க்கை. அதனால் பரமாச்சாரியாலே இந்த தெய்வத்தின் குரல் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், பிராமணன் உத்தியோகத்துக்கு போகிறதுன்னு இப்போ நிர்பந்தம் ஆயிடுத்து அப்படிங்கிற பேச்சு வரத்தே நான் என்ன சொல்லுவேன்னா ஆடிட்டரா போ வக்கீலா போன்னு சொல்லுவேன் அப்படி எழுதியிருக்கா தெய்வத்தின் குரலில். ஏன் சொல்கிறேன்னா, இது ரெண்டுமே பொய் சொல்கிற தொழில். எல்லாரையும் சொல்லலை, ஒரு விளையாட்டாக சொல்கிறேன், எல்லாரும் சொல்ல மாட்டேன். ஏன் பரமாச்சாரியால் அப்படி சொல்கிறான்னா, சுதந்திரம் உண்பதில்லை. ஒரு 11 மணி 12 மணி பிறந்த உன் காரியத்தை நீ பார்த்துட்டு கிளம்பலாம், ஒரு 10:30 மணியாவது காலங்காலத்தால் இன்னைக்கு பாருங்க. இந்த ராமாயணத்தில் சீதைக்கு காவலாக வச்ச அந்த ராட்சசிகள்லாம் இருக்கா பத்தில, ராத்திரி முழுக்க சீதையை போட்டு தொந்தரவு பண்ணிவிட்டு காலத்தால் 4 மணிக்கு தூங்க போனாள்னு இருக்கங்க நிசாச்சாரால்னு பேரவாள். ராத்திரி முழுக்க முழிச்சு நிட்டு 4 மணிக்கு தூங்க போவாள் அவத்தர்னு நான் ஐடி வரதுக்கு முன்னாடி பிறந்த எனக்கு தெரியாது. இப்போ ஐடி மூட்டை நிசாச்சரால் தானே, நானும் சிரிச்சுன்னு சொல்கிறேன், நீங்களும் சிரிச்சுன்னு கேட்குறேன். இது எவ்வளோ ஒரு ஆரோக்கிய கேடு தெரியுமா, அது மனித சமூகத்தை நாசம் பண்ணுற விஷயம். இந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா,
நம்மளை தவிர உலகத்துல யாருமே சிஸ்டத்தை மாத்திக்கிறது கிடையாது, நாம தான் தப்பு பண்றோம். அதுல அந்த சிஸ்டத்தை மாத்திக்கிறதுனாலதான் நமக்கு பிரச்சனையே. நம்ம பெரியவாள்லாம் சிஸ்டத்தை மாத்திக்கவே மாட்டா, ரெகுலரா இருக்கும் காரியம் நமக்கு. காத்தால சந்தியாந்தனம்னா சந்தியாந்தனம், அதுக்கடுத்து திருமேஜம்னா உண்மேஜம், பாராயணா பாராயணம், 8 மணிக்கு ஒரு கஞ்சின்னா கஞ்சி, ஒரு அப்பளான்னா அப்பளம், ஒரு வயிற்றுதே பூஜை, 11:30 மணிக்கு சாப்பாடு, பத்தியம் அழகான அபத்தியமா உள்ளதை சாப்பிட மாட்டா, ஒரு 3 மணிக்கு எழுந்துட்டா இந்த ஏதாவது ஒரு காஃபி, காஃபியே இப்போ தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பரமாச்சாரியார் அதையும் சொல்லிட்டு போனார், 2 பாவி இந்த வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் இந்த தேசத்தை நாசமாக்கிறதுக்கு, ஒன்று முஸ்லீம் இன்னொன்று கிறிஸ்டின், இவன் 2 பேரும் நமக்கு பழகி கொடுத்தனது தான், ஒன்று புகையில இன்னொன்று காஃபி. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இது ரெண்டும் கிடையாது. இஸ்லாமியர்கள் வந்து தான் இந்த டுபாக்கோவை நமக்கு பழக்கினது. அதுக்கு முன்னாடி இந்திய இஞ்சி பாருங்க, எங்கே பாரு எவனை பார்த்தாலும் வாயில் வச்சுன்னு துப்புறான். இதை யார் கொண்டு வந்ததுன்னா அவன் தான் கொண்டு வந்தது. காஃபியை யார் கொண்டு வந்தான்னா கிறிஸ்டின் தான் கொண்டு வந்தான். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட காஃபி பழக்கமே கிடையாது. இது மாதிரி ஒரு சிஸ்டமான வாழ்க்கையை வாழணும், அதில் முக்கியம் பகவத் ஸ்மரணம், பகவத் ஆராதனம், அறிவு வளர்த்துக்கிறது. இவன் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதே உற்சவங்கள் விசேஷம்னு சொன்ன மத்தியில ஏகாதசி விரதம்ங்கிறது பொதுவானது. இந்த சதுர்த்தி, ரிஷி பஞ்சமி இது மாதிரி உற்சவங்கள்லாம் பண்ணும்போது ரிஷி பஞ்சமி உத்தியாபனம், சதுர்த்தி உத்தியாபனம் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சதுர்த்தியை விரதம் எடுத்துட்டு முடிச்சுடுறதுன்னா அதோட முடிச்சுடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த உத்தியாபனம் அங்கே விரதத்துக்கு கிடையாது, வாயசதானத்துக்கு தான். சதுர்த்தியில் குழக்கட்டை, எள்ளுருண்டை, இட்லி இதெல்லாம் வச்சு தானம் பண்ணுவேன்னு வாத்தியா இருக்க, அந்த தானத்துக்கு தான் அங்கே உத்தியாபனமே தவிர விரதத்துக்கு உத்தியாபனம் கிடையாது. விரதம் ஆயுசு பிறந்தம் பண்ணணும். அது மாதிரி ஏகாதசி உத்தியாபனம்னா ஏகாதசி விரதம் உத்தியாபனத்தோட பண்ணினான்னா ஏகாதசியை விட்டுட்டான்னு அர்த்தமா, சந்தியாந்தனத்துக்கு உத்தியாபனம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா. அது மாதிரி இல்லை, ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு பிராமண போஜனம் பண்ணி பாயசதானம் பண்ணினான். பண்ணிட்டு இவன் சாப்பிட்றதுன்னு ஒரு நியமத்தோட ஒரு வருஷம் அனுஷ்டானம் பண்ணினான். கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்தில் வர ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசின்னு பேர், மறுநாளைக்கு பிருந்தாவன துவாதசின்னு பேர். அதில் ஆரம்பித்து அடுத்த கார்த்திகை பரியந்தம் பண்ணணும். 25 ஏகாதசி வரும் ஒரு வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணால். இதில் ஆரம்பித்து அடுத்த 25வது ஏகாதசி பிருந்தாவனத்திலேயே வந்து தன் பத்னியோடு அதை அனுஷ்டானம் பண்ணி பசு ஷஷ்டி கோட்டிங்கிறார் நாராயண பட்டத்திரி. 60 கோடி பசு மாட்டை தானம் பண்ணினான். இப்போ ஒரு கேள்வி வரும், 60 கோடி பசு மாட்டை தானம் பண்ணுறதா இருந்தால் எத்தனை நாள் ஆகும் ஒவ்வொரு மாட்டையும் பிடிச்சி தானம் பண்ணுறதா? அப்படி இல்லை, இது பாருங்க, சம்பாதிக்கிறதுக்கு தான் ஒன்றொன்னா சம்பாதிக்கிறதுக்கு லேட்டு, விடுறதுக்கு என்ன டைம்? இது எதுவுமே என்னோடது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. விடுறதுக்கு டைமே அவசியம் கிடையாது, சேர்க்கறதுக்கு தான் டைம் வேணும். வாழ்க்கையில் விடுறதுக்கு டைமே கணக்கு கிடையாது, எல்லாத்தையும் சங்கல்பத்தினால தானம் பண்ணி வச்சுருவான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி பண்ணிட்டு பிராமணாளுக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு இவன் சாப்பிட போகிறான். அதில் ஒரு நியமம் என்னென்னா, இன்னைக்கு துவாதசி இருக்கிறதுக்குள்ளே சாப்பிட்ணும். இப்போ இன்னொரு மெசேஜையும் சொல்லிட்டு போயிடுறேன் நாலெட்ஜுக்காக. பஞ்சாங்கத்தை எடுத்தால் ஸ்மார்த்த ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி, சர்வ ஏகாதசின்னு போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அப்படின்னா, தசமி ஏகாதசிங்கிற திதி பகல் முழுக்க அன்னைக்கு முழுக்க இருந்துடுத்துனா ஸ்மார்த்தாளுக்கு அதுதான் ஏகாதசி. மறுநாளைக்கு வந்து உதயமாறும் போது தசமி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்ததுன்னா வைஷ்ணவா அதை எடுத்துக்க மாட்டாங்க. 6 நாழி 8 நாழி இருந்தாலும் அதுதான் ஏகாதசி அவளுக்கு, அதனால அதுக்கு வைஷ்ணவ ஏகாதசின்னு பேர். சில சமயம் பார்த்தா உதயமாற தேவே ஏகாதசி இருக்கும், அன்னைக்கு முழுக்க இருக்கும் ஏகாதசி, அது சர்வ ஏகாதசின்னு எடுத்துப்பாங்க. இதில் உதயமாறத்தே ஏகாதசி 6 நாழி 8 நாழி தான் இருக்குன்னா மறுநாளுக்கு துவாதசியும் அப்படிதான் இருக்கும். இந்த நியமம் என்னன்னா, துவாதசி இருக்கிறதுக்குள்ள சாப்பிடணும். பிராமணாளுக்கும் சாப்பாடு போட்டு இவனும் சாப்பிட்டாதான் இந்த 25 ஏகாதசி விரதம் இருந்த பலன் இவனுக்கு கிடைக்குங்கிற சமயத்துல துர்வாசர் வந்துட்டார். பார்த்தா சிஷியர்களோட அவரை பார்த்து இங்க போஜனம் பண்ணிக்கணும்னா அதுக்குதான் வந்திருக்கேன்னார். அவர் இலை போட்டமான்னா, நான் இன்னும் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணலன்னார். அவர் காத்தால ஒரு ஸ்நானம் வேற, அப்புறம் ஒரு ஸ்நானம் பண்ணணும் சாஸ்திரப்படி. சிரார்த்த தண்ணிக்கு பண்ணுவா சில பேர், காத்தால ஒரு தடவை குளிச்சுட்டு அந்த வேஷ்டியை உணர்த்திட்டு திருப்பி எண்ணெய் கொடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை குளிச்சுட்டு
கார்த்தால உனத்தின வேஷ்டியை கட்டின்னு தான் சிரார்த்தம் பண்ணணும். முத நாளைக்கு உனத்தின வேஷ்டியை கட்டின்னு சிரார்த்தம் பண்ணக்கூடாது. ரெண்டு சூரியன் படக்கூடாது, அது மணி கிடையாது. எல்லாம் சொல்லி வச்சுட்டு போகிறேன். எல்லாம் நீங்கள் பண்ணுறேலாம் பண்ணலையாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. இப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரி பதிவு பண்ணுறதுக்காக இத்தனையும் நான் சொல்கிறது. கொடிமடி வேற, நான் சொல்கிற மடி வேற. மடினாலே இப்போ அப்படி கிடையாது. மடினாலே குளிச்சுட்டு வர்றது தான் மடி, அப்படி எடுத்து வச்சுக்கோங்களேன். இஞ்ச துர்வாசர் போனவர் வரவே இல்லை, இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது துவாதசிங்கிறதுக்குள்ள. இந்த 25 துவாதசி இருந்த பலன் பேடாமல் இருக்கணுங்கிறதுக்காக சாலக் கிராமம் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சாப்பிட்டான். சாஸ்திரங்களில் விரதம் இருக்குது பார்த்தீங்களா, விரதத்தன்னைக்கு சுத்த உபவாசம் தான் ஏகாதசி இருக்கணும். அஷ்டௌதானி அவ்ரதக்னானின்னு 8 விஷயங்களை செஞ்சால் விரத பங்கம் ஏற்படாது. ஆபஹா க்ஷீரம், ஆபஹா கிருதம் க்ஷீரம் கிருதம் மது, ஹவிஹி பிராம ஆபஹா மூலம் கிருதம் பயஹ, ஹவிஹி பிராமண காமியாச்ச குரோர்வச்சன ஔஷதம். அஷ்டௌதானி அவ்ரதக்னானி ஆபஹா மூலம் கிருதம் பயஹ. ஆபஹான்னா ஜலம், ஜலம் சாப்பிட்டாலும் விரதபங்கம் கிடையாது. மூலம்னா கிழங்கு, கிழங்கு சாப்பிட்டா விரதபங்கம் கிடையாது. கிழங்கு சாப்பிட்டான்னா உடனே அதை எடுத்து ஃப்ரைடு பண்ணி மசாலா எல்லாம் போட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த பழைய காலத்தில் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கை சுட்டு சாப்பிடுவா பார்த்துருக்கல, அது மாதிரி சாப்பிட்டாதான், அது மாதிரி சாப்பிட்டாதான் அது அது தோஷம் இல்லையே தவிர அதில் நீங்கள் உப்பு வரப்பெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. மூலம் கிருத்தம் நெய் சாப்பிட்டாலும் கிடையாது, பயஹா பால் சாப்பிட்டாலும் கிடையாது. ஹவிஹி அப்படின்னா ஹவிஸ்னா என்ன, கஞ்சி வடிக்காத சாதம். நாம் சாப்பிட்றது எல்லாமே ஹவிஸ் தான், குக்கர் சாதம் எல்லாமே ஹவிஸ் தான், அதுதான் தன வியாதிக்கும் காரணமே. பிராமண காமியாச்ச, பிராமண காமியம்னா சிரார்த்தம்னு அர்த்தம். ஏகாதசி அன்னைக்கு சிரார்த்தம் வந்ததுன்னா ஒருத்தர் கூப்பிட்டா சாப்பிட்டா அது தோஷம் கிடையாது. குரோர் வச்சனம், குருநாதர் சொல்லி சாப்பிட்டா தோஷம் கிடையாது. ஏகாதசின்னு தெரியும், சாப்பிடுப்பா இந்த பழத்தை சாப்பிட்ருப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா சாப்பிடுவான். அதெல்லாம் இல்லை, நான் தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன், அங்கெல்லாம் பீத்தல் பெருமையெல்லாம் பண்ணக்கூடாது. குரு சொன்னார்னா அது அப்படியே கேட்கணும். அது மாதிரி குருவாகவும் இருக்கணும், அது மாதிரி பக்தியாகவும் இருக்கணும். ஔஷதம் மருந்துகள் எடுத்துக்கிற மத்தியில் ஏகாதசி இது இப்போ பண்ணுற பெரிய விஷயமே என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து நான் சுகர் சிரார்த்தத்தை அன்னைக்கு சுகர் மாத்திரை போட்டுக்க மாட்டேன், பிபி மாத்திரை போட்டுக்க மாட்டேன்னு கடைசியில் அன்னைக்கு அவருக்கு சிரார்த்தமாக போயிடும். அந்த அசட்டுத்தனெல்லாம் பண்ணவே கூடாது. எப்போ ஒரு ஒரு ஒன்ஸ் எடுத்துக்க ஆரம்பித்தாச்சோ டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க தான் கேட்கணும். உங்கள் உடம்பை அதுக்கு மாதிரி தயார் மாற்றி நுட்டெல்லாம் அப்புறம் வேறு வழி கிடையாது, அதை விட்டு வெளியில் வர முடியாது. அலோபதியே பெரிய கல்லும் அலோபதியும் ஒன்று தான், மத்தியபானமும் அலோ அதை எடுத்து நுட்டெல்லாம் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. நீங்கள் இந்த விரதத்தை தீர்த்தம் சாப்பிட்டா பங்கம் கிடையாதுங்கிற ரீதியில் தீர்த்தத்தை சாப்பிட துர்வாசரை வந்து என்னை விட்டுட்டு நீ எப்படி சாப்பிட்டேன்னு சண்டை போட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, தலையிலேருந்து ஒரு ஜடையை பிச்சு போட்டார். பொதுவாகவே எல்லாமே ஜெனட்டிக்னு இன்றைக்கி சொல்கிறா பார்த்தியெல்லாம், வைத்தியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கோபம் வந்தால் ஒவ்வொரு மாதிரி பிஹேவியர் இருக்கு. சில பேர் என்ன பண்ணும், கீழே விழுந்து பிறண்டு அழுவா, சில பேரை கவனிச்சிடலாம். சில பேர் தலையை முட்டிப்பா, கோன்னு அழுவா. சில குழந்தைகளை கவனிச்சிடலாம் அப்படி தலை அப்படிங்க, என்னடா அது புதுசாக இருக்குது தலையை அப்படி பிடிச்சி பிச்சுக்கிறது, என்ன அது துர்வாசரோட ஜீனது. கோபம் வந்தால் தலையை பிச்சுக்கிறதுங்கிறது, தலையை பிச்சு போட்டால் அது ஒரு பெரிய பூதமாக கிளம்பினது. அம்பரீஷன் நினைச்சான் நாம தர்மம்னு பண்ணினோம் இவர் தப்புங்கிறார். சாஸ்திரங்களில் ஜலம் சாப்பிட்டா தோஷம் கிடையாதுன்னு இருக்கு, அதனால தான் சாப்பிட்டோம். நீ தப்பு தாங்கிறார் அவர், என்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டேங்கிறார். நாம் பண்ணது அதர்மமாக இருந்தால் அதுக்குள்ள தண்டனை அனுபவிப்போம், சரி நாம் பண்ணினது தர்மமாக இருந்தால் அப்போ இந்த பூதம் வந்து கொன்னது என்ன, கொல்ல முடியாது. தர்மோ ரட்சதி ரட்சிதா, தர்மத்தை நாம் ரட்சித்தா தர்மம் நம்மளை ரட்சிக்கும். அது எப்படின்னு வேணால் நமக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர கடைசி டயத்தில் பிடிச்சிரும், நம்மளை கை விட்டுடாது.
இவன் அப்படி நினைச்சிருக்கிறதே அந்த பூதம் வர்றது நச்சச்சால இப்படி முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கல ராஜா, அது உடம்பு முழுக்க எரியறதோட வருது கொல்லிவா பிசாசுன்னு சொல்லுவா. அது மாதிரி இது வரைந்தும் பூஜையில் இருந்தது பாருங்க சுதர்சனம் பெருமாள். இத்தனை நாள் அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது. இப்போ என்ன பண்ணார், அங்கேருந்து வெறும் ஏரோட்ரம்லேருந்து பிளேன் கிளம்புற மாதிரி கிளம்பினார். நேராக வந்து துர்வாசரால் ஏவிடப்பட்ட அந்த கிருத்தியத்தை வதம் பண்ணினார். அந்த புக்கிருத்தியம்னா ஏவல்னு அர்த்தம், அதை வதம் பண்ணினார். அதோட நிற்கல துர்வாசரை துரத்தினார். துர்வாசா துத்ருவே பீதா திக்ஷு பிராண பரீட்சையா. இவர் ஒரு நாள் பின்னாடி சுதர்சன சக்கரம் துரத்தது இவர் ஓடுறார். இந்த ஓட்டம் எப்படி இருக்குன்னா பிராண பரீட்சையான்னா, ஒரு மானத்துவரத்திலிருந்து ஒரு புலி ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஓட்டப்பந்தயம் மாதிரி இல்லை. புலிக்கு சாப்பாடு, மானுக்கு உயிர், அது உயிரை காப்பாத்திக்கணும்னு அது ஓடுறது. புலிக்கு அப்படி கிடையாது. அது மாதிரி துர்வாசர் உயிரை காப்பாத்திக்கணும்னு ஓடுறார். திக்ஷு பிராண பரீட்சையான்னு இவர் போகாத இடம் கிடையாது. எங்க போனாலும் எல்லாத்தையும் போவர். இந்திரன் சந்திரன் குபேரன் யமன் வருணன் ஒரு இடம் மிச்சம் இல்லாம போனார். எங்க போனாலும் இந்த சுதர்சன அஸ்திரம் பேசாம இருந்துடும். அவ ஒருத்தர் ஆத்துக்குள்ள போனா வாசல்ல நின்றுடும், அது உள்ள போகாது. சரி போயிட்டு வரட்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உள்ள போன உடனே வாங்க வாங்கன்னு சொல்லுவா, உட்காருங்கன்னு சொல்லுவா, என்ன விஷயம்னு கேட்பா. இது மாதிரி நான் சுதர்சன அஸ்திரம் துரத்துறது என்னத்தினால, அம்பரீஷனுக்கு அபச்சாரப்பட்டுட்டேன் கிளம்புங்கோம். ஏ அப்படின்னு சொன்னா சிபிஐ என்ஐஐ இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டெல்லாம் அவங்களையும் தூக்கி கொண்டு உள்ள வச்சுருவாங்க. அதனால் நாமும் சேர்ந்து மாட்டிக்கணும் அது. அதனால் நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, வெளில போங்கன்றுவாங்க. கடைசியில் பிரம்மாட்ட போனார். பிரம்மா சொன்னார், இதுலேருந்து என்னாலையும் காப்பாற்ற முடியாது, சிவபெருமானாலையும் உங்களை காப்பாற்ற முடியாதுன்னா. சில பேர் சொல்றதை கேட்க மாட்டான், அவள் இஷ்டப்படி தான் நடப்பான். இவர் என்ன பண்ணார், அங்கேருந்து கிளம்பி நேராக சிவபெருமான்கிட்ட போனார். சிவபெருமான் பித்தாபிரை சூடின்னு எப்போ சிரிக்கணும் எப்போ வேணுங்கிறது நேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருக்கு இவ்வளோ பரபரப்போட பயத்தோடு வந்திருக்கார். உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி என்ன செய்தி சௌக்கியமாக இருக்கல, நம்ம அவசரமே தெரியாமல் சில பேர் பேசுவோம். நாம் முக்கியமாக அவசரத்தில் இருப்போம், எதுக்கு போகிறோம் என்னென்னே தெரியாமல் இழுத்து விட்டு நிதானமாக பேசுவான், கோபமாக வரும், சொன்னால் புரியாது. சௌக்கியமாக இருக்கல, என்ன பண்ணுறேன், எங்கே போயிட்டு வந்தாலும் என்ன விஷயம் எல்லாத்தையும் சொன்னார். இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சோடனே, ஓ சுதர்சனாஸ்திரம் துரத்துறதா, எங்கெங்கெல்லாம் போனேன்னு லிஸ்ட் கேட்டார். வேற வழி இல்லாமல் சொன்னார். இவர் பிரம்மாட்ட போனேன், பிரம்மா என்ன சொன்னார், என்னாலையும் முடியாது சிவபெருமானாலையும் முடியாதுன்னார். சொன்னாரோனோ சொன்னார். அப்புறம் ஏன் இங்கே வந்தேன்னு, என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது, வேற வழி இல்லை, ஒரு சிவபெருமானுக்கு அதில் சம்பந்தம் உண்டு. இந்த சுதர்சன சக்கரம் கொடுத்ததே பகவான் தான், சுதர்சன சக்கரத்தை கொடுத்ததே பகவான் தான். அதனால் அவர் சம்மந்தப்படலை அதில். அங்கேருந்து கிளம்பி நேர வைகுண்டத்துக்கு வந்தார். வைகுண்டத்துக்கு வந்தால் இவருக்கு வைகுண்டத்துக்கு ஏன் முதல்ல வரலை, பகவானோட சக்கரம் தான், நான் அங்கே ஏன் வரலன்னா இவருக்கு அதில் இஷ்டம் கிடையாது. இவருக்கு விஷ்ணுட்ட பக்தி கிடையாது துர்வாசருக்கு. இது விஷ்ணுவால் ஏவப்பட்ட சக்கரம், அவர்த்தியே போய் நாம் காலில் விழுந்தால் நாம் வந்து கௌரவம் குறைஞ்சி போயிடும். அதனால் எங்கேயாவது போய் நம்மளை காப்பாற்றினுட்டும், அப்புறம் என்றைக்காவது விஷ்ணுவை பார்க்குற அன்னைக்கு, ஓய் அன்னைக்கு நீ சக்கரம் விட்ட நான் கூட அதுலேயும் தப்பிச்சேன்னு அவர்கிட்ட பெருமை பேசிக்கலாம்னு தான் அவர் நினச்சது. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வீராவேசம்லாம் பேசிவிட்டு தமிழ்நாட்டிலேருந்து இந்த டெல்லி கோடு வந்து காலில் விழாமல் தெரியல. அது மாதிரி இவர் என்ன பண்ணார், அங்கேருந்து நேராக ஓடி வந்தார் உள்ளே வைகுண்டத்துக்குள்ளே. வந்தவர் என்ன பண்ணார், நாராயண நாராயண நாராயணான்னு பஜனை பண்ணின்னு வந்தார். பகவான் பார்த்தான்னு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இந்த குரல் வந்து பஜனை பண்ணுறாளே தவிர இந்த குரல் வந்து பழகின குரலாக இல்லை. இந்த பஜனை இருக்கு தெரியல, பழகி ஸ்ருதியோடு இழைஞ்சு பாடுறதுக்கும் புதுசாக பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஸ்ருதியே சேராமல் பாடுவா கடைசி விட்டும், அது மாதிரி பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். இது ஏதோ புது குரலாக இருக்குது, புது பஜனையாக இருக்குது, இருந்தாலும் பஜனை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பார்க்க துர்வாசர். துர்வாசரை பார்த்தோன்னே பகவான் கேட்குறான், நீங்கள் எப்போ பஜனை பண்ண ஆரம்பித்தேன்னா, இது புதுசாக இருக்கேன்னா. அதுக்கு அம்பரி அவர் சொன்னார், கீழே ஒருத்தராத்துக்கு போனேன் அம்பரீஷன் ஒருத்தராத்துக்கு, அதுலேருந்து பஜனை பண்ணுறேன்னா. வாஸ்தவம் தான் பகவான்,
அம்பரீஷன் பெயர் பட்ட பக்தர், சைதன்ய மகாபிரபுன்னு உத்தர், பரமபாகவதோத்தமன்னா யார் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டார். எவன் சதாசர்வ காலமும் பகவன் நாமா சொல்றானோ அவன் பரமபாகவதோத்தமன்னா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட கேட்டா பரமபாகவதோத்தமன்னா யாரு, யார் எல்லாரையும் பகவன் நாமா சொல்ல சொல்றானோ அவன் பரமபாகவதோத்தமன்னா. இன்னொரு சந்தர்ப்பம் கேட்டா அவன்கிட்ட பரமபாகவதோத்தமன் யாரு, யாரை பார்த்த உடனே எல்லாரும் அவாளே பகவன் நாமா சொல்றாளோ அவன் பகவதோத்தமன். அவன் சொல்ல மாட்டான், சொல்லுன்னு சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டாரவா, அவளை பார்த்த உடனே நமக்கே ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே. எப்ப கேட்போமே இந்த நாமாவை எப்ப கேட்போம்? அண்ணா இருக்கிறதே, அண்ணாவோட சங்கம் எங்கே நடந்தாலும் அண்ணா வரத்தே அத்தனை பேரும் சொல்லுவா, இந்த நாமாவை சொல்லுவா. அண்ணா சொல்லுன்னு யாரையும் சொன்னதே கிடையாது. அது மாதிரி நம்ம ஆச்சாரியெல்லாம் வந்தால் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய, இதெல்லாம் வந்து பாகவதாளுடைய லட்சணம். அவளை பார்த்தாலே நமக்கு சொல்லணும்னு தோணும். அது மாதிரி அம்பரீஷனை பார்த்த உடனே சொல்லணும்னு தோணினது நியாயந்தான்னார். அந்த மாதிரி பக்தன்னார். இன்னும் துர்வாசனம் சொன்னார், நீங்கள் வேறு வேதரத்தில் கலப்பாதீங்கோ, இது பக்தி எல்லாம் இல்லை பயத்தில் சொல்கிறேன்னாரு. என்ன விஷயம்னா, இது மாதிரின்ன உடனே நான் என்ன பண்ணணும், இந்த சுதர்சன சக்கரத்துலேருந்து என்னை காப்பாற்றணும். என்னால் முடியாது. ஏன் முடியாது? சுதர்சன சக்கர சுதர்சன சக்கரம் நீங்கள் உங்களோடது தானே. நீங்கள் சொன்னால் சுதர்சன சக்கரம் கேட்குமோனும், நான் சொன்னா சுதர்சன சக்கரம் கேட்கும். சுதர்சன சக்கரம் எனக்கு கட்டுப்பட்டது தான், ஆனால் நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திரைவ த்விஜா சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயா பக்தைஹி பக்த ஜனப்ரியா ஏதாராகார புத்ராப்தானி பிராணான்வித்தமிமம் பரம் ஹித்வா மாம் சரணம் யாதா கதந்தான் தக்து முத்சஹே. நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் நம்புற மாதிரி இருக்கான். நீங்க சுதந்திரன்னு தானே சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, வாஸ்தவம் தான். ஆனா பக்தர்கள் என்ன எப்படி மை நிர்பத்த ஹிருதயா சாதுபிகி சத்ஸ்திரியா சத்பத்தின் யதா, என்ன எப்படி அவர்கள் கட்டுப்படுத்துறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல மனைவி அன்புனால கணவனை எப்படி கட்டுப்படுத்துவளோ அது மாதிரி பக்தியினால என்னை கட்டுப்படுத்துறா. பழைய கால வாழ்க்கையை பார்த்தவாளுக்கு நான் சொல்றது புரியும். கல்யாணம் ஆகி வரத்தே ரொம்ப பயந்துன்னு இருப்பா மாட்டுக்கொள்ளு. மாமியார் நாத்தனார் குடும்பம் இதெல்லாம் இருக்கும், என்ன செய்யணும், இது மாதிரிலாம் புடுங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருந்து பலவிதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சிருந்து தாண்டி இந்த கணவனுக்காக முகத்தை சுழிக்காம இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் குழந்தைகள்லாம் அடைஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் பெரிசாகி அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திகள்லாம் வந்த பிறகு அந்த பாட்டியை பார்க்கணும். வைர ஊசி பட்டு புடவையை கட்டிட்டு வைரத்தோட போட்டுன்னு அந்த சேரில் உட்காந்து அந்த ஆற்றுல அந்த பாட்டி நிர்வாகம் பண்ணுறதை பார்த்தவாளுக்கு தான் நான் சொல்றது. என்னவா இருந்தாலும் பாட்டியை கட்டுன்னு தான் செஞ்சாலும் என்னவா, எனக்கு நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தாவோட சித்தி உத்தரந்தா சின்னம்மனு பேர், சின்னத்தாயா. அந்த பாட்டி இருக்கிறதே வீ நல்ல காலத்தால் குளிச்சுட்டு வீபூதி இல்லாட்டுன்னு தாத்தா போனதுக்கப்புறம் சொல்கிறேன், உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பா. வந்து எங்கள் பாட்டி எங்கள் சின்ன பாட்டி வரலாம். அவள் குளிச்சுட்டு வந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மாமியாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன சுவாமி நைவேத்தியம் வைக்கணும்னு கேட்பாள். இப்படி இருந்ததையும் நான் பார்த்துருக்கேன், இப்படி இருந்த தேசத்தையும் பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்குறது, எல்லாம் இருக்கும். இந்த மாமாக்கே 10 ரூபா பணம் வேணும்னா அந்த மாமி தான் சாவி வச்சுன்னு இருப்பா. 100 ரூபா பணம் கொடு கடத்தலுக்கு போகிறேன்பா. உடனே அந்த மாமி கேட்பா, நேற்றுக்கு கொடுத்தேனே 50 ரூபா அதுக்கு என்ன கணக்குங்கம்பா, எந்த பைத்தியமாவது நான் சம்பாதித்த பணத்துக்கு நீ யார் கணக்கு கேட்குறதுன்னு சொல்லுவேண்ணா. அவதான் ராணிந்தார்கள் பத்னிகி பாரியனுக்கு சேசே பத்னியை வாணு மதன் நிறுவப்பத்தி. வேதமே சொல்றது சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இவனுக்கு ரைட்டே தவிர அந்த பணத்துக்கு ஓனர் அவதான். தமிழில் சமஸ்கிருதத்தில் சொல்லட்டமா,
இல்லால் அப்படின்னு மனைவிக்கு பேர். அதனாலதான் இல்லம்னு பேர். மனைவின்னே சொல்லட்டோம் நாம, மனை மனைவிங்கிறதுனாலதான் மனைன்னு பேரு. புது மனை புகுவிழான்னு சொல்றோமோ, மனைவிங்கிற வார்த்தையிலிருந்துதான் மனைன்னு வந்தது. நகிருகம் எல்லாமே சமஸ்கிருதம் தான், அதுலேருந்து வந்ததுதான் இதெல்லாம். நகிருகம் கிரகமித்யாகு கிருஹிணி கிரகம் உச்சதே, கிரகத்துக்கு பெயரே கிருஹிணினால, மனைவிக்கு கிருஹிணின்னு பேரு, அதனால இதுக்கு கிரகம்னு பேரு. புருஷனுக்கு என்ன பெயர்? மனைவிக்கு கிருஹிணின்னு பேரு, புருஷனுக்கு கிரகஸ்தன்னு பேரு. கிரகேஸ்தா வீட்டில் இருப்பவன் அர்த்தம், கெஸ்ட் தான். வீட்டுக்கு ஓனர் கிடையாதவன், வீட்டுக்கு ஓனர் அந்த அம்மா தான். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா, ராமாயணத்தில் பட்டாபிஷேகம் நின்றுட்டு ராமர் வந்து இந்த கௌசல்யை சமாதானப்படுத்திட்டு சீதையை சமாதானப்படுத்த போகும்போது ஜகாம சீதா நிலையம் அப்படிங்கிறார் வால்மீகி. சீதையோட வீட்டை நோக்கி ராம போனார்ங்கிறார். எவ்வளோ அழகு சொல்லு, அயோத்தி சீதை கல்யாணம் ஆகி வந்தவள், மாட்டு பொண்ணும், ராமரோட அரண்மனைக்கு ராமர் போனார்னு சொல்லலை, சீதையோட வீட்டை நோக்கி போனார்னு. இந்த உரிமை இந்த சுதந்திரம் இருக்கிற இந்த தேசம் இது, இதை பிடிச்சவர் பண்ணி நாசம் பண்ணி நான் சம்பாதிக்கிறவனோ உனக்கு என்ன சம்பந்தம், நீ வாயை பற்றிக்கோ, இப்படிலாம் பேசி இப்போ வேலைக்கு போய் குட்டிச்சவராக படித்து வாழ்க்கை எல்லாம் கொடு. ஏன்னா இது மாதிரிலாம் தன்மானத்தை தொடர்றதுனால தானே பிரச்சனை வருது. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இவனுக்கு ரைட்ஸே தவிர, அதை செலவழிக்கிற ரைட்ஸ் மனைவிக்கு தான். அதனால தானே ஜலம் போட சொல்றதே, ஒரு தானம் பண்ணுறதா இருந்தாலும் ஜலம், அதனால தானே போட சொல்றோம் நாம, அவ தான் ரைட்ஸுங்கிறதுனால தானே. அது மாதிரி இந்த இடத்துல மனைவி எப்படி ஆரம்பத்தில் அவ எப்படி இருந்தா, பின்னாடி எப்படி இருக்கா, இந்த குடும்பத்துக்கே அவ கீழே இருக்கா மாதிரி இருந்தா, அந்த அந்த பக்தி அந்த அன்புனால ஒரு கட்டத்தில் குடும்பமே இவ கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். இந்த கணவனே இவளுக்கு கட்டுப்பட்டவனா ஆயிடுறான். அப்ப சாஸ்திர ரீதியா கணவனுக்கு கட்டப்பட்டவன் மனைவின்னு சொன்னாலும், விவகாரத்துல பார்க்கும்போது மனைவிக்கு கட்டுப்பட்டவனாதான் கணவன் இருக்கான். அதுக்கு காரணம் என்ன? அன்பு. அது மாதிரி நான் சுதந்திரமானவன் சொன்னாலும் பக்தர்கள் பக்தியினாலே என்னை கட்டுக் கொட்டுறான். அப்ப நான் பக்தன் கிடையாதான், யார் துர்வாசர் உன்னை பகவான் சொன்னா, யார் நீங்க பக்தனா, அம்பரீஷன் பக்தனா, அதை விட்டுருங்க. யார் பக்தன்னு சொல்றேன் அவ அவா தீர்மானம் பண்ணிக்குங்க. நாம பக்தாலா இல்லையா? ஏ தாராகார புத்திராத்தான் பிராணான் வித்த மிமம் பரம் சித்வா மாம் சரணம் யாத்தாஹ கதந்தான் தியக்து முத்சஹே. பொதுவா நாம யார பக்தாலும் சொல்றோம் உலகத்துல, கோவிலுக்கு போறவா, கும்பிடுறவா, விபூதி திருவன் துளசி மாலை ருத்ராட்சம் பாகவதம் ராமாயண பாராயணம் பஜனை சத்சங்கம் இத்தியாதி காரியங்களை பண்றவா, இவாளெல்லாம் பக்தாலும் நாம் சொல்லின்னு இருக்கோம்.